வெல்கம் டு பிடி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம்னா, டோன் ஆப்பில் எப்படி இதை பாருங்கள் எடிட் பண்ணி இதை வந்து எப்படி பிக்சர்ட்டில் செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டோன் ஆப்பில் தான் செய்யணுன்றதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிக்சர்ட்லேயே இது வந்து எப்படி செய்யலாம், புரியுதா? பிக்சர்ட்லேயே இது இப்படி இது வந்து செய்யலாம், ஓகேவா? எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு சில சிம்பிளான டிப்ஸ்லாம் தரேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள. டோன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கேலரி போயிடுங்க. கேலரி போயிடுங்க. கேலரி போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ எடுத்தனா எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ சம்திங் யார் தானே எடுத்துக்கோங்க. ஆஃப் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நெட் ஆனில் வேணும், நெட் ஆன்லன்னா வராது. நெட் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் லோட் ஆகிட்டு. எனக்கு ஆயிடுச்சு, நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு நான் வெளியே வந்துடுறேன். நான் வெளியே வந்துட்டேன். நான் அப்புறமா பிக்சார்ட்டுக்குள்ளே போயிடுறேன். ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் கொடுத்துங்க. ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்காது, கிளிக் கொடுத்துங்க. ஆடி ஃபோட்டோ போயிடுங்க. ஃபோட்டோ போயிட்டு இந்த ஃபோட்டோ கீழே ஒரு நிமிஷம் நான் கேலரிக்கு போயிக்கிறேன். கேலரி போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜுக்கு போயிடுறேன். நான் கீழே இதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம், எடுத்துக்கோங்க. இது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம். நான் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். பிங்க் கலர் எடுத்துகிட்டு மாதிரி ஆடி ஃபோட்டோ போயிடுறேன். ஆடி ஃபோட்டோ போயிடுறேன். நான் ஆடி ஃபோட்டோ போயிட்டு மறுபடியும் நான் கேலரிக்கு போயிக்கிறேன். பாய்ஸ்க்கு போயிடுறேன். நான் பாய்ஸ் போயிட்டு இது எடுத்துக்கிறேன். இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம். இது நல்லா பெருசாக வச்சுக்கோங்க. இதை பெருசாக வச்சுடுங்க. பெருசாக வச்சுட்டு ஆடியோ ஃபோட்டோ போயிடுங்க. ஆடியோ ஃபோட்டோ போயிட்டு ஃப்ரெண்டோட ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணியாச்சு. எனக்கு கரெக்டாக கட் ஆயிடுச்சு. உங்களுக்கு கரெக்டாக கட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு எரேஸ் ஆப்ஷன் போயிடுறேன். எரேஸ் ஆப்ஷன் போய் ஆர்னஸ் கம்மியாக வச்சுக்கிறேன். இங்கே அழிச்சிக்கிறேன் இந்த சட்டெல்லாம். டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி வச்சிடுறேன். இடத்துல வச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த பாடி கலருக்கும் இந்த ஃபேஸ் கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதுக்கு வந்து அட்ஜஸ்ட் போயிடுங்க. அட்ஜஸ்ட் போயிட்டு டெம்பரேச்சருக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் சேஞ்ச் ஆகுறது. பாருங்கள், தெரியுதா? இது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வச்சுடுங்க. சேஞ்ச் வச்சு லைட்டாக ப்ரைட்னஸ் வச்சுக்கோங்க. ஃபேஸில் அப்போ தான் கொஞ்சம் ப்ரைட்னஸ் தெரியும். ஒரு 3+ இல்லை 2 வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃபேஸில் ப்ரைட்டாக தெரியும். டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு மறுபடியும் ஆடியோ ஃபோட்டோ போயிடுங்க. ஆடியோ ஃபோட்டோ போயிட்டு இந்த பேக்ரவுண்ட்ஸ்ன்னு கீழே லிங்கில் தரோம், எடுத்துக்கோங்க. அந்த செகண்டை கிளிக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் அந்த ஹீரோன்றது எங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல இந்த மாதிரி சைடாக வச்சுக்கிறேன். சைடாக வச்சுட்டு பிளாக் கலர் பார்த்துக்கலாம். எனக்கு கலர் நல்லா இருக்கா இல்லையா? கலர் கொடுக்க முடியாது. இது வச்சுக்கோங்க.
கலர் கொடுத்தா நல்லா இருக்காது. இது இருக்கட்டும், நல்லா பெருசு வச்சுக்கோங்க. நல்லா பெருசு வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில்.